தங்கவயல் உரிகம்பேட்டை மஞ்சுநாதா டூரிங் டாக்கிஸ் மறக்க முடியுமா இதன் சுகமான நினைவுகளை. தங்கவயல் மக்கள் விசில் அடித்த இடம், கைத்தட்டிய இடம், கண்ணீர் சிந்திய இடம், கலகலவென சிரித்த இடம். இன்று அது இருந்த அடையாளமே இல்லாமல் காணப்படுகிறது. இந்த இரும்பு கேட்டும் சப்டிக் கற்களும் மட்டுமே மிச்சம் மீதியாக டூரிங் டாக்கிஸின் சாட்சியாக உள்ளது. தங்கவயல் மக்கள் வாழ்வில் 16 ஆண்டுகள் பின்னி பிணைந்து பொழுதுபோக்கிய சுகமான இடம் இதுதான். டூரிங் டாக்கிஸ் இப்போது இல்லை, அது பிரிக்கப்பட்டு விட்டது. ஒரே நேரத்தில் 700 பேர் அமர்ந்து படம் பார்த்த இடம் இதுதான். பாதி பேர் மணலிலும் மீதி பேர் சேர்களிலும் அமர்ந்து படம் பார்ப்பார்கள். உரிகம்பேட்டை சுற்று வட்டார பகுதி மக்கள் மட்டுமல்லாமல் ராபர்சன்பேட்டை, ஆண்டர்சன்பேட்டை, மாரிகுப்பம், சாம்பியன்ஷிப் ரசிகர்களும் இங்கு திரண்டு வருவார்கள். பழைய படங்கள் மட்டுமல்ல புதிய படங்களும் இங்கு திரையிடப்படும். என் தங்கை கல்யாணி, புதிய பாதை, அபூர்வ சகோதரர்கள், பாண்டியன் போன்ற புத்தம் புதிய படங்கள் இங்கு வெளியான போது ரசிகர்கள் கூட்டம் அலைமோதியது. கடந்த 1979 ஆண்டு முதல் நாராயண ரெட்டி என்பவர் இந்த டூரிங் டாக்கிஸை நடத்தி வந்தார். இந்த நிலையில் கடந்த 1983 ஆண்டு கண்ணன் அண்ட் பிரதர்ஸ் இதை விலைக்கு வாங்கி நடத்த தொடங்கினர். கால மாற்றத்தால் கூட்டம் குறைய தொடங்கியதால் கடந்த 1995 ஆண்டு இந்த டூரிங் டாக்கிஸ் மூடப்பட்டது. இது குறித்து இதன் உரிமையாளர் ஆர் ராஜேந்திரன் கூறும் போது, எம்ஜிஆர் படம் போட்டாக்கா ஓல் கேஜிஎஃப் ஜனமே பஷோக்கு வருவாங்க, அதோடு ஜெமினி கணேசன் படம், சிவாஜி கணேசன் படம், விஜயகாந்த் படம், ரஜினிகாந்த் படம், இந்த மாதிரி படம் எல்லாம் போட்டாக்கா ஓல் கேஜிஎஃப் எங்க இருந்தாலும் நம்ம தியேட்டருக்கு, அதாவது சண்டே ஆனால் ஹவுஸ்ஃபுல்லோடு இருக்கும் தியேட்டரு, சுமார் 500-600 பேர் உட்காந்து பார்க்கக்கூடிய இடம். மஞ்சுநாதா டூரிங் டாக்ஸில் கேஜிஎஃப் ஃபேமஸ்ஸு, தியேட்டரில் கூட பார்க்காத சவுண்டு எஃபெக்ட் இங்கே இருக்கும். அந்த மாதிரி நாங்கள் மெயின்டைன் பண்ணியிருந்தோம், நல்லா போயிடுச்சு, நல்லா சம்பாதிச்சோம். கடைசியில் இந்த கேபிள் டிவி அது ஆண்டெல்லாம் டிஸ்க்கு கிஸ்க்கு வந்ததுனால படிப்படியாக கலெக்ஷன் ஆனது குறைஞ்சி விட்டது. அதனால் தியேட்டர் மூடி வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் தள்ளப்பட்டோம். நாங்கள் மட்டும் இல்லை, கேஜிஎஃப்ல ஒரு 5-6 தியேட்டர் இன்னைக்கு தியேட்டர் இல்லாத கூட இருக்குது கேஜிஎஃப்ல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு சினிமா லைன் ஃபுல் டெட் ஆயிடுச்சு சார். யாருடைய படங்களை மக்கள் ரொம்ப வந்து விரும்பி பார்க்குவாங்க? கலெக்ஷன் பாயிண்ட் 1-2 டேஸ் எம்ஜிஆர் இருக்கும், கண்டினியூ கலெக்ஷன் வந்து சிவாஜி கணேசன் இருக்கும், ஸ்டெப் பை ஸ்டெப் ஸ்டெப் ஏறும். அதே மாதிரி ஜெமினி கணேசன் இருக்கும், நல்லா இருக்கும். அந்த ஆடி பெருக்கு சினிமா வந்து 3 லாஸ்ட், இன்னைக்கு லாஸ்ட் போட்டோம் ரஷ்ஷு, நாளைக்கு லாஸ்ட் போட்டோம் ரஷ்ஷு, நாலனைக்கு லாஸ்ட் பண்ணி அப்போ கூட மைசூர் மஞ்சிலேருந்து இங்கே வந்து பார்த்துட்டு சண்டே ஆனால் எவ்ரி சண்டே ஹவுஸ்ஃபுல் தான் ஆகும். அது ஜெமினி கணேசன் படம்னா ஆல் லேடிஸ் கம்பல்சரி வருவாங்க. அதே போல் சிவாஜி கணேசன் படம் போட்டு அது சேட்டும் கூட வருவாங்க. ஏஜிஎஃப்லேருந்து மார்க்கெட் பகுதியிலேருந்து சேட்டுக்கும் இந்த தேட்டருக்கு வந்து மஞ்சுநாதா டெட்டு இந்த ஓல்ட் கேஜிஎஃப்ல எந்த மூலையில் எந்த பர்சனுக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்.